வணக்கம். கோவில்பட்டியில் ஓடை கடைகள் அப்படிங்கிற ஆக்கிரமிப்பு கடைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது என்னன்னு பல பேருக்கு புரியவே இல்லை, அதை பற்றின ஒரு சின்ன விளக்க வீடியோ. இப்போ கோவில்பட்டி மேப்பை நம்ம காமிக்கிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள் இது எந்த இடம் அப்படின்னு. மூப்பன்பட்டி கண்மாய், இது கரெக்டாக இந்த இடத்துல. இது எந்த இடம் உங்களுக்கு உங்களுக்கு லொக்கேஷன் புரியணுங்கிறக்காண்டி இதை காமிக்கிறோம். லாயல் மில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம், அதிலேருந்து அப்படியே வருவோம். ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இது மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்டில் அப்படியே நம்ம பயணித்து போய்கிட்டே இருக்கோம். இப்போ இப்படியே வரோம். நில்லுங்க நில்லுங்க, கொஞ்சம் உத்து பார்க்கலாமா? இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த மெயின் ரோட்டில் எக்ஸாக்டாக இது எந்த இடம்னு சொல்கிறேன். பழைய ராமசாமி தியேட்டர் பக்கத்தில் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட கரெக்டாக இப்போது நாம் இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து பின்னாடி ஒரு பெரிய கிரீனான ஒரு ஏரியா தெரியுதுங்களா? ஒரு ஏதோ ஒரு நீரோட்டம் போகிற மாதிரி ஒரு பெரிய வழித்தடம் தெரியுதா? இது எங்கே போய் சேருது? இது ஒரு நீரோடை. இது வெறும் சாக்கடை இல்லைங்க, நீரோடை. கம்மாய்கள் உருவாக்கப்படும் போது அதற்குரிய நீர் வழித்தடங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் சாக்கடையை கலந்துட்டாங்க, அவ்வளோதான். சரி, அப்போ இதோட அவசியம் என்ன? இந்த நீரோடை நல்லா பாருங்க, இப்போ ஜூம் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த நீரோடை நல்லா வெளியே ஓப்பனாக வெளியே தெரிகிற இந்த நீரோடை நடுவில் கொஞ்சம் இடத்துல மட்டும் நல்லா பாருங்கள். இங்கே வரைக்கும் வர்றது நடுவில் காணாமல் போயிடுச்சுங்களா? அது எங்கேயும் போகலை. அது மேலே ஃபுல்லாக கடைகளை கட்டி காங்கிரீட் போட்டு மூடி, கீழே ஓட இருக்குது, காங்கிரீட் போட்டு மூடி மேலே ஃபுல்லாக கடைகளை கட்டிட்டாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து ஓடை கடைகள்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. பழைய ராமசாமி தியேட்டர் பக்கத்தில் இருக்க மார்க்கெட் ரோடு என்ட்ரன்ஸ், மார்க்கெட் என்ட்ரன்ஸ், அதிலிருந்து இந்த ஓடை கடைகள் ஸ்டார்ட் ஆகுது. இது அப்படியே போகுது. இந்த பக்கம் இந்த மேலே இருக்கக்கூடிய சாலையின் மேல்புறம் இருக்கக்கூடிய வடக்கு புறம் இருக்கக்கூடிய இந்த கடைகள் அத்தனை ஓடை கடைகள் தான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக ஓடை மேலே காங்கிரீட் போட்டு மூடி அப்படியே கட்டியிருக்காங்க. இது எந்த இடம் வந்திருக்கோம் அப்படின்னா தெற்கு பஜார். இது மார்க்கெட் ரோடு, மார்க்கெட் ரோடு, மார்க்கெட் ரோடுக்கிட்டையும் இருக்குது. ஆமாம், இந்த கடைகள் இப்போ நீங்கள் மேல்புறமாக, சாலையின் மேல்புறமாக பார்க்குறீங்க இல்லையா, மேல் அந்த இது கடைகள் அத்தனையும் ஓடை கடைகள் தான். இந்த ஓடை கடைகள் இப்போ இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இது சங்கீதா ட்ரெஸ்ஸஸ் இருக்கக்கூடிய அந்த ரோடு கரெக்டாக. இப்போ நீங்கள் கீழே பார்க்கக்கூடிய இது, சாலைக்கு கீழே பார்க்கக்கூடியது சங்கீதா ட்ரெஸ்ஸஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதி. சாலைக்கு அந்த மேலே உள்ள அந்த கடைகள் எல்லாமே ஓடை கடைகள். அதாவது ஓடையை மூடி, காங்கிரீட் போட்டு மூடி அது மேலே கட்டப்பட்ட கடைகள். மாதாங்கோவில் தெரு எண்டுக்கு வந்திருக்கிறோம். இது வரைக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஓடை கடைகள் இப்போ இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. ஐ மீன் இது ஜோதிலிங்கம் பட்டு சென்டர், அதுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள கடைகள். இது எல்லாமே ஓடை இப்போ ரோட்டு கீழே கூடி வருது, இந்த பக்கம் வருது. இங்கே மேலே வந்து இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே இந்த க்ரீன் கவர் தெரியுதுங்களா? ஓடை, இங்கே ஓடை ஓப்பனாக இருக்குதா? இது எந்த இடம் அப்படின்னா எக்ஸாக்டாக ஜோதிலிங்கம் பட்டு சென்டருக்கு எதிர்த்தாப்பில் பேக்கு கடை, இந்த மாதிரி வரிசை கடைகள் இருக்கும். அந்த கடைகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஓடை இருக்குது. ஸோ அந்த கடைகளும் ஓடையை மூடி தான் கட்டப்பட்டிருக்கு. இது எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ப்ளூ டாட் ஆஃபீஸ், சின்ன ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் அந்த இது பக்கத்தில், இஎம்ஐஆர் பட்டு இஎம்ஐஆர் ஜோடி ஸ்டோருக்கு எதிர்த்தாப்பில். அந்த இடத்துலேருந்து அது ஓடை கடைகள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஓடை இதுக்கு பின்னாடி இங்கே போகுது. இங்கெல்லாம் ஓடை ஓப்பனாக இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஓப்பனாக இருக்குது ஓடை. இது அப்படியே போகுது. என்ன ஓடை இது அப்படியே நீங்கள் கேட்கலாம். இது கொஞ்சம் மேப்பை திருப்பி உங்களுக்கு காட்டுறேன், அப்புறம் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு ஊரோட இது மூப்பன்பட்டி கம்மாய் இருக்கக்கூடிய ஏரியா, சரிங்களா? ஒரு ஊர் உருவாக்கும் போது இந்த மாதிரி
கம்மாய்கள், அந்த கம்மாய்க்கு தண்ணீர் மழை பெய்யும் போது வரக்கூடிய தண்ணீர் வடிஞ்சு வரக்கூடிய பாதைகள்லாம் உருவாக்குவாங்க. அது நீர்வழி தடங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஊர் இருக்குதே, இவ்வளோ பெரிய ஊரில் மழை மொத்தமாக பெய்யும்போது, இல்லை ஒரு பெரிய அடைமழை பெய்யும்போது, ஏதோ ஒன்று நடக்கும்போது இந்த தண்ணீர் எல்லாம் எங்கேயும் தேங்காமல் அழகாக வடிஞ்சு ஒரு நீர்வழி தடம் மூலமாக இந்த கம்மாயை வந்து சேர்றதுக்கு ஊரில் பல இடங்களில் இந்த மாதிரி ஓடைகள் உருவாக்கி வச்சுருப்பாங்க. நீர்வழி ஓடைகள். இப்போது நீர்வழி தடங்கள், இந்த நீர்வழி தடங்கள் வந்து இப்போ எக்ஸாக்டாக எந்த ஓடையை இவங்க மூடியிருக்காங்கங்கிறது வந்து, அதாவது ஆக்கிரமிச்சிருக்காங்கங்கிறது சொல்கிறேன். நான் பார்த்தீங்களா, இதில் பாருங்கள், இது இங்கேருந்து வரக்கூடிய ஓடை, இது பல இடங்களில் கனெக்ட் ஆகுது. இப்போ இதில் சாக்கடையெல்லாம் கலந்து சாக்கடை ஆக்கிட்டா கூட உண்மையான பர்பஸ் வந்து என்னென்னா, நீர் வந்து மழை நீர் பெய்யும்போதோ பெரிய மழை பெய்யும்போதோ தண்ணீர் எதுவும் வீணாகாமல் இது வழியே ஓடி வந்து அந்த கம்மாயில் சேரணும், ஊரும் பாதுகாக்கப்படணும், இந்த மாதிரி தான். இதுதான் நீர்வழி தடங்கள். நீர்வழி தடங்களை நீங்கள் அவுட்டரில் எப்படி ஃப்ளாட் போடும்போது மூடி ஆக்கிரமிச்சு பண்ணிடுறாங்களோ, அது மாதிரி ஊருக்குள்ளேயே இவங்க வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரம் திஸ் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க இந்த வீடியோவோட டாப் எண்டில் பாருங்கள், இந்த ஒரு க்ரீன் கவர் ஏரியா இருக்குது, அதுக்கப்புறம் அது அப்படியே முடிஞ்சிருது. இப்போ கீழே வர்றீங்க, இந்த இடத்துலையும் ஒரு க்ரீன் லைன் இருக்குது, அது அதோட முடிஞ்சிருது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மொத்த கடைகள், இந்த கடைகளை வந்து ஆக்கிரமிப்பு கடைகள்னு சொல்லுவோம். நீரோடை மேலே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நீரோடை மேலே காங்கிரீட் போட்டு மூடி அது மேலே கடைகள் கட்டியிருக்காங்க. இது புறம்போக்கு லேண்டு. இது வந்து 40 வருஷம் முன்னாடி ஊர் சின்னதாக இருக்கும்போது இவங்களே கட்டிட்டு கோயிலுக்கு கொண்டு போய் வாடகை கொடுத்துருக்காங்க. செம்பவள்ளியம்மன் கோயிலில் சொற்ப வாடகை, அதனால் இது கோயில் கடைகள்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இது இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானது கிடையாது, நீர்வழி தடங்கள் யாருக்கும் சொந்தமானது கிடையாது. இப்போது அது கேஸுன்னு வந்த உடனே கோவில் நிர்வாகம் இந்த கடைகள் எங்களுடையது அல்ல அப்படின்னு சொல்லிடுச்சு. அவங்க கொடுத்தாங்க, வியாபாரிங்க கொடுத்தாங்க, நாங்கள் வாடகை வாங்கி